நமஸ்காரம். திருமலை திருப்பதிக்கு பெருமாள் சேவிப்பதற்காக வந்தேன். இன்னைக்கு திருமலையப்பனுடைய தரிசனம் கிடைத்தது. ஏன் இதற்கு திருப்பதி திருமலை என்று சொல்கிறார்கள்? இந்த திவ்யதேசத்துக்கு மட்டுமில்லாமல் 108 திருப்பதிகள் என்றே சொல்றது வழக்கம். ஆசுகவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி பராசர பட்டர் காலத்தில் அவருடைய சீடராக இருந்தவர். அவரே 108 திருப்பதி அந்தாதி என்றுதான் பாடியிருக்கிறார். அப்ப பொதுவாகவே திவ்ய தேசங்களுக்கு, திவ்ய ஸ்தலங்களுக்கு திருப்பதி என்னும் பெயர் இருந்துள்ளது. பதி என்றால் அடையும் இடம், ஆசிரிதர்கள் போய் சேருவிடம் என்னதான் பெயர். பதி என்னும் வடமொழி சொல் கணவன், உடையவன், ஸ்ரீயப்பதி, ஸ்ரீபதி, லக்ஷ்மிபதி என்கிற பொருளில் வரும். அதே தமிழில் பதி என்று சொன்னால் சேருமிடம், உயர்ந்த ஸ்தலம் என்கிற பொருள். ஆழ்வாருடைய பாசுரத்தில் பார்த்தாலும் பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே என்று சாதிக்கிறார். பதியே போய் சேருமிடமாக இருப்பவனே. அப்ப ஆழ்வார் இங்க பதிங்கிறத ஒரு இடத்தை சொல்லவில்லை, பகவானையே கூப்பிடுகிறார் பதியினுட்டு. இதுக்கு வடமொழியில் அர்த்தம் சொன்னால் பதியே எங்களுக்கு நாதனேன்னு பொருள். தமிழ் அர்த்தம் சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் சேருமிடமே, கதியே தஞ்சமேனு பொருள். அப்ப பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியாக இருக்கிறான் பகவானே பதி. அவன் இருக்கும் இடமானபடியாலே இது திருப்பதி. இதை நம்மாழ்வாரும் பாடும்போது பதியது ஏத்தி 70 பயனே என்னும் திருமாலிருஞ்சோலமலையில் கூறுகிறார். திருமலை திருப்பதி வடக்கு திருமலை என்றும், கள்ளழகருடைய ஆஸ்தானம் மதுரைக்கு அருகே இருக்கும் திருமாலிருஞ்சோலமலை தெற்கு திருமலை என்னும் வைணவ மரபில் கூறுவதுண்டு. தென்னல் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்ன ஆழ்வாருடைய போஷரம். தமிழகத்துக்கு தென்கோடியாய் திருமாலிருஞ்சோலமலையும் வடகோடியாய் திருமலை திருப்பதியும் திகழ்கின்றன. இப்ப பொதுவா எல்லா சேருமிடம் ஸ்தலங்களுக்கும் திருப்பதிங்கிற பேர் இருக்கணுமே, அப்ப இதுக்கு மட்டும் ஏன் திருப்பதிங்கிற பேர் வந்தது? அதுக்கு ஒரு சுவையான செய்தி உள்ளது. இங்கே திருமலையப்பன் தான் வானத்தில் உள்ளாருக்கும் மண்ணுலகில் உள்ளாருக்கும் பொதுவான தெய்வமாய் நடுவே எழுந்தருளியிருக்கிறார். ஆகாயத்தில் உள்ள தேவர்களும் வைகுந்தத்தில் உள்ள நித்தசூரிகளும் இறங்கி வந்து தரிசிக்கட்டும், பூமியில் உள்ளவர்கள் ஏறிப்போய் தரிசிக்கட்டும். ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை, இரட்டக் குழந்தைகளை பெற்றால் ரெண்டு பேருக்கும் இரண்டு மார்புகளாலும் பால் கொடுக்கிறாள். அதை போலத்தான் திருவேங்கடவன் கோவிந்தன். வானத்தில் உள்ளார் ஓர் குழந்தை, மண்ணில் உள்ளார் அடுத்த குழந்தை, இரட்ட குழந்தைகள். இவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் பால் கொடுக்கும் ஆதரத்தோட திருமலையப்பனாக தரிசனம் கொடுக்கிறார். இது திருப்பதி. மலையான க்ஷேத்திரமா இருக்கிறதுனாலே திருமலை திருப்பதி. கீழே கோவிந்தராஜர், மேலே வெங்கடேசன். ஆதிசேஷனே தான் திருப்பதி மலையாக இருக்கிறார். ஆதிசேஷனுடைய 7 தலைகள் 7 மலைகளாய், அவருடைய உடல் பகுதி அகோபிலங்கிற க்ஷேத்திரமாய், அவருடைய வால் பகுதி ஸ்ரீசைலம் என்னும் க்ஷேத்திரமாக விளங்குகிறது. இது எல்லாமே நல்லமலா என்னும் மலைத்தொடர். இப்படிப்பட்ட பிரபாவமுடைய
திருமலையில் அன்றாடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஏன் சில நாட்களில் லட்சத்தை கூட தொடும் பக்தர்கள் வந்து தரிசிக்கின்றனர். முன்னாடி போலே எல்லாரும் கிட்டக்க போய் தரிசனம் பண்றது முடியவில்லை. எங்குமே கூட்டம் கூடிவிடுகிறது. அதனாலே ஜெயன் விஜயன் துவாரபாலகர்கள் அவர்கள் வரைக்கும் தான் இவர்கள் அனுமதிப்படுகிறார்கள். அப்ப அது எத்தனை வினாடி அங்கிருந்து தரிசிக்க முடியும்? ஆனா அந்த வினாடி பொழுதுக்குள் நம்மால் திருவேங்கடவனை தரிசிக்க முடிகிறதோ அல்லவோ, வெங்கடேசன் நம்மை கடாட்சித்து விடுவார். அந்த நம்பிக்கையில தானே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தினமும் வருகிறார்கள். அந்த நம்பிக்கையை நன்கு பாதுகாக்கிறான் எம்பெருமான். ஆழ்வார் பெருமானை நம்பனே என்று கூப்பிடுகிறார். அப்படின்னா நம்மால் நம்ப தகுந்தவன். நடுவுல தேவஸ்தானம் இருக்கலாம், எத்தனையோ பேர்கள் வித்வான்கள் வந்துட்டு போகலாம், அத்தியாபகர்கள் வேதபாராயணக்காரா இருக்கலாம், பெரும் பணக்காரர்கள் பெரும் படித்தவர்கள் பதவி இருக்கிறவர்கள் வரலாம். இத்தனை பேரும் நடுவுல அரை மணி வரலாம், முக்கால் மணி வரலாம், நகர்ந்து போடணும். ஆனா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்குமாய் பகவான் எப்போதும் தொடர்பு வச்சிருக்கிறது ஆரோடே? அந்த ஒரு வினாடி தரிசனம் கிடைக்குமான்றதுக்காக நாலு மணி நேரம் காத்துருந்து கியூல வந்து அந்த குறுக்க போற நேரத்துல சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ, அவர்களைத்தான் பகவான் எப்போதும் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாசப்படியிலேருந்து உள்ள அவர் எவ்வளவு தூரத்தில் இருப்பார், ஆனா என்ன தெளிவா தரிசனம் கொடுக்கிறார். ஆழ்வார் பாசுரத்தில் சிந்தாமணிகள் பகர் அல்லை பகரிசை திருவேங்கடம் என்று கூறுகிறார். பகவானே ஒரு சிந்தாமணி, நாம எதை பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் கொடுக்கும் வள்ளல். இந்த ஊர்ல ஏற்றி வச்சிருக்கிற விளக்குகள், இயற்கையான ரத்தனங்கள் மாணிக்கங்கள் அனைத்துமே அல் அல் என்பது இரவை குறிக்கும். இரவு பொழுதை கூட பகல் பொழுதாக ஆக்கி விடுமா? நீங்களே திருமலைக்கு வந்திருக்கிறச்சே அந்த அனுபவம் இருந்திருக்குமே. இங்க கோவிலுக்குள்ள போயிட்டு வெளியில வரோம்னா நேரமே எப்போன்னே புரியாது. பகலா, ராத்திரியா, ஒரு மணியா, ரெண்டு மணியா, அது எதுவுமே தெரியாத அளவுக்கு. எப்படி வைகுந்தத்தில் நகால ஸ்தத்ரவை பிரபுன்னு சொல்றார்களோ அதை போல இந்த திருமலையிலையும் யாருக்கும் நேரம் தெரியாது. ராத்திரி ஒன்றரை மணி, ரெண்டரை மணி, மூன்றரை மணி, பால் ஒன்றரை மணி, அனைத்திலும் பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார். இது பழைய காலத்தில் வராக க்ஷேத்திரம், ஏழு மலைகள் கூடினது. வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலா வள்ளல் மணிவண்ணன் ஆருக்கும் மலையேறி வருபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றித்தான் ஆண்டாள் சொல்லும் போது, நாங்கள் எதையும் உன்னிடத்தில் வேண்டி வரவில்லை, இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். அந்த வெங்கடேசனுடைய திருவடிகளுக்கு எப்போதாவது கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டுமா என்று ஒவ்வொருத்தனும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். நாமும் பிரார்த்திப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை